இந்திரனே சந்திரனே என்று புகழப்படுவதை விட தீவிட்டு தலையா கோமுட்டி வாயா என்றெல்லாம் இகழப்பட்டால்தான் சீக்கிரம் போய் ரீச் ஆக முடியும் போலிருக்குது. இந்த நெகட்டிவ் ரூட் தரும் இன்பத்தை கடந்த 24 hours அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் வெர்ஜின் பையன் ஜிவி பிரகாஷ். இன்னும் சொல்ல போனா நேற்றைய வேர்ல்ட் ட்ரெண்டே நம்ம ஜிவி தான். தெரு சண்டையை விட கேவலமாகி போன ட்விட்டர் சண்டையில ஜீவின் சட்டையெல்லாம் கிழிஞ்சு வாயெல்லாம் புண்ணாகி போனதுதான் கொடுமை. ஜிவி பிரகாசை யாரோ ஒரு அஜித் ரசிகர் திட்ட போக அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தொழிலை கவனிக்க வேண்டிய ஜிவி திரும்பி திட்ட பேச்சு வளர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் அஜித்தை ஆமை என்று இவரே திட்ட அப்படியே பொங்குனுச்சு அஜித்தின் ஆயுதப்பட. அப்புறம் என்ன பேக்கரிக்குள்ள பூந்த எலி சாக்கடைக்குள்ள விழுந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஜிவி பிரகாஷின் 7 தலைமுறையும் இழுத்து பேட்வர்ஸ் அர்ச்சனை செய்து விட்டார்கள் அஜித் ரசிகர்கள். சும்மாவா ஓரமா வேடிக்கை பார்ப்போம் அப்படிலாம் இல்லாம தனுஷ் ரசிகர்களும் இதாண்டா சந்தர்ப்பம் என்று உள்ளே நுழைந்து சவட்டி கழித்து விட்டார்கள். ஒரு ஆங்கில நாளிதழ் சிறந்த நடிகர் விருதை தனுஷுக்கு கொடுத்த போது அதை விமர்சித்தார் ஜிவி. அதனால்தான் உள்ள நுழைஞ்சது தனுஷின் சைத்தான் படை. இப்படி நாலாபுரம் நசுங்கிய ஜீவிய ஒரு விஜய் ரசிகர் கூட கை கோர்த்து தூக்கி விடவில்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. இத்தனையும் ஜிவி பிரகாஷ் போராடி வருவதே விஜயின் புகழை பரப்புவதற்கு தான். இல்லனா இவர் ஏன் அஜித்த திட்ட போறாரு? கலிங்கத்து பரணி போல கட்டி உருண்டு கொண்டிருக்கும் இந்த கலகத்து பரணியை முடித்து வைக்க எந்த புண்ணியவனாவது எமர்ஜென்சி வேகத்துல வாங்கப்பா. குழந்தை ரொம்ப நேரம் தாங்காது.